இசைஞானி இளையராஜாவை விட இசை புயல் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஓட்டு கூடுதலாக வாங்கி தேசிய விருது வாங்கின ஒரு பேக் ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சினிமா கலைஞர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறது அவங்க வாங்குற பணத்தையும் தாண்டி ரசிகர்களோட பாராட்டும் விருதுகளும் தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்திய அளவில் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களும் வாங்க விரும்புகிற ஒரு விருது தான் தேசிய விருது. மத்திய அரசால் ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வழங்கப்படுதுங்க. இப்படிப்பட்ட பெருமை மிக்க விருதை வாங்காத உச்ச நட்சத்திரங்கள் கூட தமிழ் சினிமாவில் இருக்குதாங்க செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி சினிமாவில் தியேட்டரில் நல்ல ஓப்பனிங் இருக்கிற விஜய், ரஜினி, அஜித் போன்ற மாஸ் ஹீரோக்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு தேசிய விருது கூட வாங்கினது கிடையாதுங்க. இது இசையமைப்பாளர்களுக்கும் பொருந்துங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அனிருத், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அப்படின்னு பல பேரும் நூல் இலையில் தேசிய விருதை தவற விட்டுருக்கிறாங்க. இது வரைக்கும் காலிவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சினிமாவில் அதிக முறை தேசிய விருது வாங்கின மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னா அது ஏஆர் ரஹ்மானும் இளையராஜாவும் மட்டும்தாங்க. இளையராஜா இது வரைக்கும் 5 தேசிய விருதை வாங்கியிருக்காருங்க. 1983 வந்த சாகர சங்கமம் படத்துக்காகவும், 1985 ரிலீஸ் ஆன சிந்து பைரவி படத்துக்காகவும், 1988 ரிலீஸ் ஆன ருத்ரவீணா படத்துக்காகவும், 2009 ரிலீஸ் ஆன பழசிராஜா படத்துக்கும், அதுக்கப்புறம் 2016 வந்த தாரத்தப்பட்டைன்னு மொத்தம் 5 படங்களுக்கு தேசிய விருதை வாங்கியிருக்காருங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் 1992 ரிலீஸ் ஆன ரோஜா படத்துக்காகவும், 1997 ரிலீஸ் ஆன மின்சார கனவு படத்துக்காகவும், 2001 வந்த லகான் படம், 2002 வந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படம், அதுக்கப்புறம் 2017 ரிலீஸ் ஆன காற்று வெளியடை படம், அதுக்கப்புறம் மாம் அப்படிங்கிற படம், அப்புறம் ரீசெண்டாக 2022 ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படம் அப்படின்னு மொத்தம் 7 தேசிய விருதை வாங்கியிருக்காருங்க. இதில் முதல் படமான ரோஜா படத்துக்காக தேசிய விருது வாங்கும்போது நடந்த சுவாரஸ்யமான பின்னணி என்ன அப்படின்னா, ரோஜா படத்துக்காக மியூசிக்காக தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஏஆர் ரஹ்மான் இடம்பெற்ற அதே சமயத்தில் மாஸ்டர் பீஸ் படமான தேவரமான் படமும் போட்டியில் இருந்திருக்குங்க. இதில் ஜூரிகள் வாக்களித்ததுக்கு படி 2 படத்துக்கும் தலா 6 வாக்குகள் கிடச்சிருக்குதுங்க. இறுதியாக வெற்றியை தீர்மானிக்கிற நபராக அப்போதைக்கு ஜூரியாக இருந்த பாலு மகேந்திரா தான் இருந்திருக்காருங்க. அவர் போடுற ஓட்டில் தான் வெற்றியாளர் முடிவாகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் தன்னோட ஓட்டை ஏஆர் ரஹ்மானுக்கு போடவே ஒரே ஒரு ஓட்டால் ஏஆர் ரஹ்மான் கிட்ட தேசிய விருதை தவற விட்டிருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள். இதை பாலு மகேந்திராவை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு இந்த 2 படத்தோட மியூசிக்கில் எந்த மியூசிக் வந்து தேசிய விருதுக்கு ஒர்த் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்குமா அல்லது இளையராஜா மியூசிக் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி சினிமா பற்றின சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.